என்ன இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி அது என்னமோ தெரியலங்க. இத்தனை நாள் நாம எங்கெங்கயோ சந்திச்சிருக்கோம், ஆனா அப்பெல்லாம் எதுவும் தோணுனது இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த ரூம்ல என்னன்னு தெரியல, வெக்கமா இருக்கு. ஏன் இந்த ரூம்ல நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம்ல? இந்த ரூம்லயா? எப்போ? கனவு எதுவும் கண்டியலா? கனவு எல்லாம் எதுவும் காணல, நீதான் மறந்துட்ட. முதல் தடவை உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்க அப்பச்சி பொண்ணெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு மதுலேறி குச்சு நேர்ல வந்து கூப்பிட்டேனே, ஞாபகம் இல்லையா? உள்ள வாங்க. அட, ஆமால. அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரே ரூம்ல ஒன்னா இருப்போம்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இப்ப பாரு. இதெல்லாம் உன்னாலதான், உன் ஒருத்தியாலதான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு. அப்படியெல்லாம் இல்லங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சோம். அந்த அன்புதான் எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்மள இம்புட்டு தூரம் கொண்டு வந்து. அம்மு, லைட் ஆஃப் பண்ணிடலாமா? சரி, வேண்டாம். இன்னைக்கு முழுக்க நான் முகத்தை பார்த்துட்டே இருக்க போறேன். ஒளிஞ்சு மறைஞ்சு பார்த்த காலமெல்லாம் போய் நீ என் பொண்டாட்டிங்கிற உரிமையோட. இப்படி பாக்குறீங்களே, எனக்கு வெக்கமா இருக்கு. வெளிய ஏதோ சத்தம் கேக்குது, நான் போய் என்னன்னு பாக்குறேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன். அமுதா, நாலா பக்கமும் ரத்த வெள்ளம் ஓடிக்கிட்டு இருந்தாலும்
நீ ஒரு பக்கம் உன் காதல் லீலைகளை அரங்கேத்திக்கிட்டு தான் இருக்க. எனக்கு என் பணம் வந்தா போதும். பாரதேசி குட்டி ஓட்ட நாய்மை அலைறாம் பாரு. அதெல்லாம் பொம்பளைங்களா? ச்சே, பூனா கண்ணே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்னக்கா, என்னாச்சு, ஏன் இப்படி புலம்பிட்டு வர? என்னத்த சொல்ல, எல்லாம் என் நேரம். என்னம்மா, சீட்டு பணத்தை வாங்கிட்டீங்களா? அதை ஏன் சார் கேக்குறிய? ஆள் ஆளுக்கு ஏலத்தை ஏத்தி விட்டுட்டாக. எதிர்பார்த்த காசு கைக்கு வரல. இப்ப இருக்கிறதெல்லாம் கல்யாண செலவுக்கு கைக்கும் பத்தாது வாய்க்கும் பத்தாது. என்ன செய்ய, அந்த காசு கூட கைக்கு வர அதுவும் நாலஞ்சு நாள் ஆகும்னு சொல்றாங்க. என்ன செய்யறதுனே புரியல. அதே இப்படிக்கா இப்படி சொல்றாங்க? ஏழை முடிஞ்சனா காசை கொடுக்கணும்ல. அதெல்லாம் அப்படித்தான் செய்வாங்க தம்பி. பெரிய தொகை இல்ல, உடனே வராது. நான் போன வாரத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், பையனுக்கு கல்யாணம் இந்த மாசம் சீட்டு எடுத்துக்கிறேன்னு. சரி சரின்னு மண்டே ஆட்டிவிட்டு இப்படி பண்ணிவிட்டாக. யார சொல்லி என்னத்த செய்ய? நாம ஒண்ணு நினைச்சா நம்ம நேரம் நமக்கு முன்னாடி போய் நிக்குது. அச்சுச்சோ, இப்ப என்னமா செய்ய போறீங்க? கல்யாணம் வேற நெருக்கத்துல இருக்க. ஏன், ஒரு 10 லட்சம் கடனா கூட? ஏய் சும்மா இருறா, பாங்கன கடனையே கட்ட முடியல சார். அதான் சார், நானும் யோசிக்கிறேன், ஒண்ணும் புடிபட மாட்டேனுது. ஏப்பா செந்திலு, உன் பள்ளிக்கூடத்துல சொல்லி ஏதாவது லோன் போட முடியுமா? ஸ்கூல்ல லோனா? ஏக்கா, இம்பிட்டு காலம் பள்ளிக்கூடத்துல கடன் வாங்காத மரியாதை போயிரும்னு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப போய் மாப்பிள்ளைய போய் கடன் வாங்க சொல்றிய? எனக்கும் சங்கடமா தான் இருக்கு தம்பி. வேற என்ன செய்ய, வழி இல்லையே. 5 லட்சம் எதிர்பார்த்து போன இடத்துல 3 லட்சம் தான் கிடைச்சது. மீதிக்கு என்ன நான் செய்ய? செந்திலு, நீ எப்படியாவது மீதி காசை புரட்ட முடியுமான்னு பாரு. இல்லைன்னா கல்யாண நேரத்துல ரொம்ப கஷ்டமா போயிடும்டா. எப்படியாவது யோசிடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.